பார்த்திபன் சார் வந்து சிங்கிள் டேக்கில் எடுத்து அது மட்டும் இல்லாமல் அவரே நடித்து அவங்க கூட பிரிகிடா அவர்களும் நடித்து ஒரு அழகான படத்தை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த படத்துக்கு பேர் தான் வந்து இரவின் நிழல்னு வச்சுருக்காங்க. இரவின் நிழல் வந்து ஒரு நல்ல அழகான கான்செப்டில் இருக்க ஒரு மூவி தான். அந்த மூவிக்கு வந்து நல்ல வரவேற்பு இருக்குன்னு கூட சொல்லலாம். அப்படி இருக்க நிலையில் வந்து பிரிகிடா அவர்கள் ஒரு சர்ச்சையான விஷயத்தில் வந்து சிக்கியிருக்காங்கன்னு சொல்லலாம். என்ன சர்ச்சையான விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க கிட்ட வந்து ஒரு க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க, எப்படி நீங்கள் வந்து இந்த ரோலை நடிச்சிங்க, எப்படி இப்படிலாம் பேசியிருக்கீங்க அப்படின்னு கேட்டதுக்கு வந்து சேரி மக்கள்லாம் இப்படி தான் பேசுவாங்க, அதுக்கேற்ற மாதிரி நானும் நடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து இந்த மாதிரி வார்த்தை சொல்லியிருந்தால சேரி மக்களை இழிவுபடுத்துகிற மாதிரி இவங்க பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எதிர்ப்புகள், அது மட்டும் இல்லாமல் நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து பிரிகிடா அவர்களுக்கு வர ஆரம்பிச்சிச்சு. இதை வந்து முற்றுப்புள்ளி வைக்கணுன்றதுக்காக பார்த்திபன் அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு ப்ரெஸ் மீட் அரேஞ்ச் பண்ணி நம்ம பவிட்டேஜ் அதாவது பிரிகிடா அவர்கள் வந்து அதை மீன் பண்ணி சொல்லலை, அவங்க வந்து எதர்ச்சியாக சொல்லியிருப்பாங்க, சேரி மக்களுடைய லைஃப் ஸ்டைல்ஸ் தான் அந்த படம் எடுத்திருக்கதும், அதனால் வந்து அவங்க வந்து தெரியாமல் இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ வந்து இந்த சர்ச்சைக்கு வந்து முற்றுப்புள்ளி அவர் வச்சுட்டாருன்னு சொல்லலாம். ஸோ இனிமேல் வந்து பிரிகிடா அவர்கள் வந்து வெளியில் அதாவது மீடியா பீப்புள் கிட்டே பேசும்போது நம்ம பேசுகிற வார்த்தையும் மேலே அவங்க கவனம் வச்சுக்கிட்டாங்கன்னா இந்த மாதிரி சர்ச்சையிலேருந்து அவங்க தப்பிச்சிக்கலாம் எனக்கு தெரிஞ்சு. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த மாதிரி நிறையா சினி அப்டேட் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சினிப்பிரியா சேனல் கூட இணைஞ்சிருங்க. பாய் பாய். நான் உங்கள்